ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மரக்கட்டையாக மாறி வரும் வினோத மனிதன் அதிர்ச்சியில் மருத்துவர்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைகள் முழுவதும் மரக்கட்டைகள் போல் மாறி வருவதால் செயற்கை கரங்கள் பொருத்தும்படி சேர்ந்த ஒருவர் வலியுள்ளார் வங்கதேசத்தைச் சேர்ந்த அபுல் பஜேந்தர் என்ற இருபத்தெட்டு வயது இளைஞனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாக ஒருவித சின்ட்ரோம் குறைபாடு நோய் ஏற்படத் தொடங்கியது அதாவது கைகள் முழுக்க செடிகள் வளர்வது போல வளர்ந்து பார்ப்பதற்கு விரல்களும் உள்ளங்கையும் அப்படியே மரக்கட்டை போல மாறிவிட்டன இதை சரி செய்வதற்காக இதுவரை இருபத்தைந்து அறுவை சிகிச்சைகளை அபுல் பஜேந்தர் செய்திருக்கிறார் ஆனாலும் இந்த குறைபாடு தீரவில்லை அத்துடன் கடும் வலியும் அரிப்பும் சேர்ந்து அவரை பாடாய்படுத்தி வருகிறது இந்த வழி தாங்காமல் கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் டக்கா மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு எப்பிடர்மோடு பிளேசியா வறுசி பார்மஸ் என்னும் பாதிப்பு ஏற்பட்டதுள்ளதாகவும் அது அறிய வகை நோய் எனவும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் பஜேந்திரரை அனுப்பி தரமான சிகிச்சை அளித்து குணப்படுத்த மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர் அதே சமயம் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் தனக்கு யாரேனும் உதவி செய்தால் நலமாக இருக்கும் என்று பஜேந்திரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இவரை பற்றிய செய்தி வங்கதேச ஊடகங்களில் வெளியாகி தற்போது அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இந்த நவீன காலத்தில் இத்தகைய நோய் ஏற்படுவதை அனுமதிக்கக்கூடாது என்றும் சகமனிதனாய் நின்று பஜேந்திரருக்கு தேவையான உதவியை வங்கதேச அரசு செய்து தரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பஜேந்திரின் புகைப்படத்தை பார்க்கவே நமக்கு மிக மன உளைச்சலாக உள்ளது ஆனால் அப்படிப்பட்ட நோயுடன் வாழும் அவரின் உள்ளம் எத்தகைய வேதனை கொண்டிருக்கும் அவர் விரைவில் நோயிலிருந்து மீண்டு வர பிரார்த்திப்போம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க